தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன்ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 5.3 க்வெஸ்சன் நம்பர் 1. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரோ த மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 1, -5, 4, 2 அண்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் வழியாக ஒரு கோடு போகுது. அந்த கோடு எப்படி இருக்குன்னா எக்ஸ் அச்சுக்கு, அதாவது எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கு, அதே மாதிரி ஒய் ஆக்சஸுக்கும் பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. பாருங்க ரெண்டு பாயிண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம், இது 1, -5, இது 4, 2. இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் இங்கே இருக்கிறதா வச்சுக்கோ. இந்த மிட் பாயிண்ட் வழியாக ஒரு கோடு போகுது. அந்த கோடு எந்த மாதிரி போகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக போச்சு அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக போனால் அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம். அப்ப முதல்ல இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் சோ அதுக்காக மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். சோ மிட் பாயிண்ட்க்கான ஃபார்முலா எழுதுவோம். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ், எந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணா வரக்கூடிய லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படினா 1, -5, அடுத்து 4, 2 இதான் கண்டுபிடிக்க போறோம். இதுல x1 அப்படிங்கிறது 1, x2 4. So 1 + 4 / 2, அடுத்து y1 -5 + 2/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 + 4 = 5, 5/2, -5 + 2 வந்து -3/2 அப்படின்னு கிடைக்கும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சோ மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு -5/2 - -3/2. இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிறது இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் வழியா போகுது, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னா. சோ அதை எப்படி எழுதணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் a straight line throw the points 5/2, -3/2 and first subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா parallel to x-axis. So parallel to x-axis. x-axisக்கு parallel போகக்கூடிய line எப்படி இருக்கும்னா y = b அப்படின்னு இருக்கும். அதாவது y = constant, அதாவது bங்கிறது டிஸ்டன்ஸ் குறிக்கக்கூடியது இப்படி இருக்கும். ஸோ y = b அப்படின்னா இந்த இடத்துல y = -3/2 அப்படின்னு எழுதணும். அதாவது இங்கே இருக்க -3/2 அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டிஸ்டன்ஸாக வரும். x-axisக்கு parallel போகக்கூடிய line வந்து y-யோட பாயிண்ட்ஸ் தான் x-axisக்கும் y-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதனால y = -3/2 அப்படின்னு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 = ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா 2y அப்படின்னு மாறிடும். இந்த -3 லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா +3 வந்துடும். 2y + 3 = 0. இப்போ இதுதான் அங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு மிட் பாயிண்ட் வழியாகவும் x-axisக்கு பேரலாகவும் போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஒய் ஆக்சஸ். இது x = c அப்படின்னு வரும். இந்த இடத்துல சிங்கிறது டிஸ்டன்ஸ் குறிக்கக்கூடியது, அதாவது y-axisக்கும் அந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். அதுதான் இங்கே 5/2. இங்கே இருக்கக்கூடிய x-ஓட வேல்யூ தான் 5/2. அதனால x = 5/2 அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 = லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா 2x மாறிடும். அதே மாதிரி இந்த 5 இந்த சைடு வந்து வரும்பொழுது -5 மாறிடும், = 0. இந்த 2x - 5 = 0 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். அதாவது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு மிட் பாயிண்ட் வழியாகவும் y-axisக்கு பேரலாகவும் போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் தான் 2x - 5 = 0. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.